ஜியோ படத்தில் இடம்பெற்றுள்ள நாரடிதான் பாடலுக்கு நடனமாடிய கலைஞர்களுக்கு ஊதியம் தரவில்லை என நடன கலைஞர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. லோகேஷ் கனகராஜ் விஜய் கூட்டணியில் உருவாக்கியுள்ள லியோ திரைப்படத்தின் ட்ரெய்லர் சமீபத்தில் வெளியாகி மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதில் நடிகர் விஜய் ஆபாச வார்த்தைகளில் பேசும் வசனம் இடம்பெற்று பல்வேறு தரப்பினரை கடும் அதிருப்தியில் ஆழ்த்தியது. இதனை நீக்கக்கோரி இந்து மக்கள் கட்சி உள்ளிட்ட அமைப்புகள் காவல் நிலையங்களில் புகாரும் அளித்து வந்தனர். இந்த நிலையில் விஜய்க்கு அடுத்த தலைவலியாக லியோ படத்தின் நடன கலைஞர்கள் தயாரிப்பு நிறுவனத்திற்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளனர். இந்த படத்தில் இடம்பெற்றுள்ள நாரெடிதான் பாடலுக்கு நடனமாடிய கலைஞர்களுக்கு தயாரிப்பு நிறுவனம் ஊதியம் கொடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் தற்போது இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. அதாவது இப்பாடலுக்கு சுமார் 1300 நடன கலைஞர்கள் நடனமாடிய நிலையில் 4 மாதங்களாகியும் ஊதியம் தரவில்லை என சென்னை காவல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய லோகேஷ் கனகராஜ், சினிமா துறையில் உழைக்கும் லைட்ஸ்மேன்கள் முதல் அடிமட்ட தொழிலாளர்கள் வரையிலான ஊழியர்களை மேடைகளில் ஏற்றி மரியாதை செலுத்த வேண்டும் என கூறியிருந்தார். ஆனால் லோகேஷ் படத்தில் நடித்த கலைஞர்களுக்கே முறையான ஊதியம் தராமல் இழுத்தடிக்கப்படும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. இது தொடர்பாக பேசிய நடன கலைஞர்கள் தாங்கள் நாயை விட குறைவாக நடத்தப்பட்டதாகவும் சம்பளம் குறித்து பேசிய போது தங்களை அலைக்கழித்ததாகவும் வருத்தம் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே இந்த பாடலில் இடம்பெற்றிருந்த சர்ச்சைக்குரிய வார்த்தைகளை சென்சார் போர்டு நீக்கி உத்தரவிட்ட நிலையில் தற்போது அதே பாடலில் நடனமாடிய கலைஞர்களுக்கு ஊதியம் தரவில்லை என காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.